கர்ப்பிணி பெண்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி அபாஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் குழந்தை இறந்தே பிறக்கும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் மன வளர்ச்சி கம்மியாக இருக்கும் காது கேட்காது பார்வை சரியாக பார்க்க முடியாது வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா என் குழந்தை ஒழுங்காக படிக்கலை ஒழுங்காக விளையாட மாட்டேங்குது இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க பெரிய ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கழுத்தோட முன்பகுதியில் தைராய்டு சுரப்பி வீக்கமாக இருக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்தோட முன்பகுதியில் இருக்கிற தைராய்டு சுரப்பி ஒழுங்காக வேலை செய்யாததாங்க காரணம் இந்த தைராய்டு சுரப்பி அதாவது தைராய்டு ஹார்மோன் ஒழுங்காக சுரந்து ஒழுங்காக வேலை செய்யணுன்னா அதுக்கு அயோடின் சத்து கட்டாயம் தேவைங்க அயோடின் குறைபாட்டு கோளாறுகள் யாராருக்கு சார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் சத்து யாரெல்லாம் கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ அவர்களுக்கு வரலாம் அயோடினை போல் செலீனியம் சத்து கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கதிர்வச்சுக்கு அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகிறாங்க புகை மதுப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் விட கர்ப்பிணி பெண்கள் தாங்க முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் சார் கர்ப்பிணி பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்பொழுது குழந்தைக்கு அயோடின் சத்து கட்டாயம் தேவை குழந்தையோட மூல வளர்ச்சி எல்லா வளர்ச்சிக்குமே அயோடின் சத்து கட்டாயம் தேவை அதேமாதிரி கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்பொழுது அயோடின் அதிக அளவு வெளிப்படுது மற்றவர்களுக்கு ஒரு நாளைக்கு அயோடின் சத்து எவ்வளவு தேவையோ அதை விட கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் அவ அதிக அதிக அளவில் தேவைப்படுதுங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது மைக்ரோகிராமும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து முந்நூறு மைக்ரோகிராம் அளவுக்கும் அயோடின் சத்து தேவைப்படுதுங்க அயோடின் குறைபாட்டை எப்படி சார் சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட உணவில் அயோடின் நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கணும் சமையலுக்கு வந்து அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்தணும் இது பண்ணினாவே போதும் அயோடின் சத்து எது இதில் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் கலந்த உப்பு பால் முட்டை கடல் சார்ந்த உணவுகள் அதாவது மீன் நண்டு இறால் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம் மாமிச உணவு தானியங்கள் வாழைப்பழம் சோயாபீன்ஸு ஸ்ட்ராபெர்ரி தண்ணீர் இது எல்லாத்துலேயுமே வந்து அயோடின் சத்து இருக்குதுங்க இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பால் முட்டை கடல் சார்ந்த உணவுகளை மறக்காமல் எடுத்துங்க அயோடின் நிறைந்த உணவுகளை இவ்வளோ இருக்கே சார் அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் நம்ம என்ன தான் அயோடின் நிறைந்த உணவுகளை அன்றாட உணவுகளை நிறைய எடுத்துக்கிட்டாலும் நமக்கு தேவையான அளவு அயோடின் சத்து கிடைக்காதுங்க அதனால தான் அரசாங்கம் வந்து அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க எந்தெந்த குழந்தைகள்லாம் அயோடின் உப்பு பயன்படுத்துகிறாங்களோ அவர்களோட அறிவுத்திறன் அயோடின் உப்பு எடுத்துக்கொள்ளாத குழந்தைகளை விட பதிமூணு முதல் பதினைந்து புள்ளிகள் வரை அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாம் பயன்படுத்துகிற உப்பு அயோடின் கலந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு அலுவலர் அப்படி இல்லைன்னா சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அவர்கள்ட்ட போயிட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அவர்கள் பரிசோதித்து அதை சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் தரித்த உடனே இல்லை கர்ப்பம் தரிப்பதுக்கு முன்னாடியே வந்து வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய தைராய்டு பரிசோதனையான டிஎஸ்கெச் அப்படிங்கிற டெஸ்ட்டை கட்டாயம் எடுத்துக்கணும் அதே போல் பிறந்த குழந்தை எல்லாருக்குமே வந்து டிஎஸ்கெச் டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் நல்லது இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா அயோடின் உப்பை பயன்படுத்துங்க அயோடின் இருந்த உணவுகளை சாப்பிடுங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடணும் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் தைராய்டு பரிசோதனை டிஎஸ்கச்ச கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி